இந்த புதிய ராஜ்யத்துக்கு இந்த ராஜ்யத்தின் வாழ்க்கைக்கு இந்த ராஜ்யத்தில் எப்படி இருக்குது இந்த ராஜா எவ்வளவு பெரியவர் இவர் எவ்வளவு வல்லவர் இவ்வளவு நல்லவர் இவர் எவ்வளவு தாராளம் ஏராளமாய் வைத்திருக்கிறவர் இவர் எப்படி செய்கிறவர் நமக்கு இவர் என்ன நமக்காக விரும்புகிறார் இவருடைய திட்டம் என்ன நோக்கம் என்ன இந்த வாழ்வு எப்படிப்பட்டது என்பதை விவரிக்கிறது தான் இந்த வேத வசனம் அப்படி வாசிக்கணும் பாத்திரரே உம்மை கரம் உயர்த்தி போற்றி திருநாமம் புகழ்வோம் கனமகிமைக்கு பாத்திரரே உம்மை கரம் உயர்த்தி போற்றி திருநாமம் புகழ்வோம் வல்ல செயல்கள் செய்பவ நீர் நிகரில்லாதவர் நீர் நிகரில்லாதவர் வல்லவ வல்ல செயல்கள் செய்பவ நீர் நிகரில்லாதவர் நிகர் உலகத்தில் வாழ்ந்து வாழ்ந்து we got used to inferior quality of life ஒரு தாழ்வான ஒரு வாழ்க்கை நிலைக்கு நம்ம வந்து யூஸ் ஆகிட்டோம் இதில் பழக்கப்பட்டு விட்டோம் இது கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லுவாங்க இல்லையா நான் சொல்லியிருக்கிறேன் அதை விட பெரிய உதாரணம் ஒன்றும் சொல்ல முடியாது அதனால திருப்பி சொல்கிறேன் கறி தொட்டுக்கிறதுக்கும்பாங்க சாப்பிட்றதுக்கு இல்லை எதுக்கு நம்ம ஊர் இப்போ இருக்கு இப்போ இப்போ இருக்க பசங்களுக்கு வழங்காது பாருங்கள் அது இப்போ இருக்க பசங்க எல்லாம் வெறும் கறியாக சாப்பிட்றவன் அதனால தான் அந்த உயரம் வந்திருக்காங்க அந்த காலத்தில் கறி வந்து தொட்டுக்கிறதுக்கு எங்கள் காலத்தில் அது இப்படி ஓரமாக அப்படி வைப்பாங்க அப்படி தொட்டுக்க உன்னை யார் அதை சாப்பிட சொன்னது தொட்டுக்க
தொட்டுக்கிறதுக்கு தான் கறி. நான் படிக்கலான்னு வெளிநாட்டுக்கு போனப்ப அங்கே போய் பைபிள் காலேஜில் சேர்ந்து அங்கே போய் டைனிங் ஹாலில் தட்டு எடுத்துக்கிட்டு போகணும் பாருங்கள், ஒரு இது மாதிரி போனால் அப்படியே சர்வ் பண்ணுவாங்க. வரிசையாக போய் தட்டை நீட்டணும், ஒருத்தன் இது போடுவான், அடுத்த ஐட்டம் போடுவான், இன்னொருத்தன் அடிப்போம். நான் தட்டை போய் நீட்டணும் பாருங்கள், நான் அந்த தொட்டுக்கிறது கறி சாப்பிட்டே பழகம் எனக்கு. என் மைண்டு அந்த மாதிரி செட் ஆகிடுச்சு, கறி வந்து தொட்டுக்கிறதுக்குன்னு. ஆனால் தட்டை நீட்டினம் பாருங்க, அவன் ஒரு கறி வச்சான் பாருங்க, இவ்வளோ பெரிய கோழி, கோழியுடைய ஒரு சைடே அப்படியே வச்சான். ஒரு சைடுங்க, பொய் சொல்ல நான், ஒரு சைடு அப்படியே அந்த அந்த தோட அந்த கால் அப்படி இருக்குது, அந்த தட்டியே அதை நறுப்பிடுச்சு, வேற இடமே கிடையாது. அப்படி வர அந்த கேப்ல அடுத்தவன் என்ன பண்ணா, ஒரு ஐஸ்கிரீம் ஸ்கூப்ல இவ்வளோண்டு அரிசியை வச்சான், ரைஸ், ப்ரௌன் ரைஸ், நல்லா ஃப்ரைட் ரைஸ் மாதிரி இருந்தது. நான் அதை பார்த்தோன்னே அரிசியை பார்த்து எனக்கு ரெண்டு மூணு வாரம் ஆயிடுச்சு. அங்கே போய் காஞ்சி போயிட்டேன். சாப்பாடு சரியா இல்லாமல், நம்ம ஊர் சாப்பாடு சாம்பாருங்க மாதிரி சாப்பிட்டு பழக்கம். அங்கே போய் இப்போ சாப்பாடே பார்க்கல பாருங்க, அவன் சாப்பாடு இவ்வளோ வச்ச உடனே எனக்கு ஒரே என்னடா இது, தலைகீழாக பண்ணுறானே, கறியை இவ்வளோ வச்சு சாப்பாடு எவ்வளோ ஒன்று வைக்கிறானே அப்படின்னு யோசித்துக்கிட்டு மொல்லமாக அந்த சமையல்காரன ஃப்ரெண்டு பிடிச்சேன். அதெல்லாம் கொஞ்சம் செய்வேன் நான், கரெக்டாக அறிவு கொஞ்சம் இருக்குது. அவனை பிடிச்சேன், கான்டாக்ட் பண்ணேன், இங்கே வாப்பானே கொஞ்சம். ஒன்றும் இல்லை, ஒன்று பண்ண, எனக்கு இந்த கறியை எடுத்துக்க, எனக்கு ரைஸை நிறைய கூடு, எனக்கு ரைஸ் சாப்பிட்டு பழக்கம், நான் ரைஸ் ஏங்குறேன். நான் கறி இவ்வளோ பெருசாக கூடிய கறி இவ்வளோ சாப்பிட்டு எனக்கு பழக்கம் இல்லை. நீ கறி எடுத்துக்கிட்டு, நான் நினச்சேன் ரெண்டுத்தையும் கொடுக்க மாட்டான், அவன் கறியும் கொடுத்தா ரைஸ் எப்படி கொடுப்பான். அதனால் புத்தி அப்படி வேலை செய்து பாருங்க, அந்த காலத்தில் புத்தி அந்த மாதிரி என்ன, அதுதான் சொல்ல வர்றேன். இப்போ ஏன் மனம் புதிதாகிறதுனா, நம்முடைய பழைய தரித்திர வாழ்க்கை, இந்த பாவத்தில் விழுந்து போன மனுஷனுக்கு இந்த பாவ உலகத்தில் வாழ்க்கை வந்து அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை பாருங்க, பழக்கம் ஆயிடுச்சு, நல்லா யூஸ் ஆகிடுது. யூஸ் ஆன பிறகு இந்த தேவனுடைய ராஜ்யத்தில் வந்தவொடனே இது நிறைவேற்ற ராஜ்யம், இங்கே குறைவே கிடையாது. இங்கே ஒரு ராஜா ஆள்றாரு, அந்த ராஜா கிட்ட எந்த குறைவும் கிடையாது, அவர்களால் முடியாதுன்னு ஒன்றுமே கிடையாது, அவரால் ஆகாததுன்னு ஒண்ணுமே கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு ராஜ்யத்துக்குள்ள நான் பிரவேசிச்சிருக்கிறேன், ஆனா என் புத்தி மாற மாட்டேங்குதே. அதனாலதான் மனம் புதிதானால்தான் மறுரூபமாகி இந்த தேவனுடைய பரிபூர்ண சித்தத்திலே வாழ முடியும் என்கிறத எடுத்து சொல்லிட்டு இருக்கிறேன். ரோமர் 12:2 அதுதான் சொல்லுது இல்லையா, மனம் புதிதாகிறதுனால மறுரூபமாக. ஏன், தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ண சித்தம் என்னதென்று அறிந்து அதில் வாழ்வதற்காக. அப்ப அதுதான் பேசிட்டு இருக்கிறோம். கேட்டேன் அவன்கிட்ட, இந்த கறி எடுத்துக்கிட்டு, நான் ரொம்ப நல்லவன் மாதிரி போய் கறி எடுத்துக்கிட்டு எனக்கு ரைஸ் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தி கொடுத்துறேன். அவன் சொன்னா, உனக்கு என்ன ரைஸ் பிடிக்குமா உனக்கு அப்படின்னா, வெயிட் அவன் போனான், ஒரு பெரிய தட்டு எடுத்தான், ரைஸை இப்படி குவிச்சான் போட்டு, இந்தா போ அப்படின்னா, நான் இந்தா வச்சு கோழியா, இல்லை அதையும் எடுத்துக்கோ, கோழியும் சாப்பிட்டுக்கோ ரைஸையும் சாப்பிட்டுக்கண்ணா. அப்பதான் யோசித்தேன், ஓஹோ வேற ஊரில் இருக்கிறோம் பிள்ளை இருக்கு, இப்போ இவங்க யோசனைலாம் வேற மாதிரி இருக்குன்னு. அங்கே போயிட்டு கடைசியில் அங்கே அதை குடிக்கிறதுக்கு கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் வச்சுரு, தண்ணி இன்னி எல்லாம் இருக்கு இல்லையா, வச்சுருக்காங்க. கொழா கொழாவாக இருக்குது, வரி அரிசியாக ஒரு 4-5 குழா இருக்குது, ஒன்றில் பெப்சி, ஒன்றில் ஆரஞ்சு ட்ரிங்க், ஒன்றில் சாக்லேட் மில்க், ஒன்றில் மில்க்கு, இப்படி வச்சுருக்கான் கொழா மாதிரி வச்சு. அவன் போகிறான் ஒரு இதை, இப்போ ஒரு இவ்வளோ பெரிய டம்ளரு, அவங்க சைஸ் டம்ளரு, அதில் அப்படி நிரப்புறான் மில்க்கு, பால் ஃபுல்லாக நிரப்பிட்டு தட்டில் வச்சுட்டு போகிறான், குடிக்கிறான். நானும் போனேன், சரி பால்லாம் கொடுக்குறாங்க போல இருக்கு, இங்கே நல்லா நம்ம ஊரில் பால்னா பெரிய விவகாரம் அன்னைக்கு. சரி பாலெல்லாம் கொடுக்குறாங்களேன்னு கொண்டு போய் வச்சு நல்லா சாப்பிட்டுட்டு பார்த்தா, என் கிட்ட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தவன் திருப்பி போய் பால் எடுத்துகிட்டு வரான். நான் அவன்கிட்ட மொல்லமாக கேட்டேன், என்னப்பா திருப்பி எடுத்து விடுவாங்களா அப்படின்னு, குளம் எதுக்கு வச்சுருக்காங்க, குளம் மாதிரி எதுக்கு வச்சிருக்காங்க, உன ஏதாவது சார்ஜ் பண்ணுறாங்கல்ல, நீ உனக்கு வேணும்னா போக வேண்டியது, இப்படின் வேண்டியது எடுத்துகிட்டு வர வேண்டியது, நீ எவ்வளோ குடிக்கிறியோ உன்னுடைய இஷ்டம், எவ்வளோ ஒன்றா குடிச்சுக்கோ அப்படிங்கிறான். ஆல் யூ கேன் ஈட் சிஸ்டம், ஒருத்தர் சொல்கிறார் இதெல்லாம் அமெரிக்காவில் தான் கண்டுபிடிச்சாங்கன்னு, கிடையாது பைபிள்லேருந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. கத்தர் தான் இந்த சிஸ்டமே உண்டாக்குனார், உண்டிய சத்துருக்களுக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தியை ஏற்படுத்தி. இங்கிலீஷில் நான் ஒரு மொழிபெயர்ப்பு பண்ண விரும்புகிறேன், உன் சத்துருக்களுக்கு முன்பாக உனக்கு ஒரு பஃபே உண்டு பண்ணி பந்தியை விரிக்கிறார் கத்தர். அவர் என்ன, வெறும் ஒரு சாம்பாரும் தொட்டுக்கிறதுக்கு கொஞ்சம் கரியமாக வைக்கிறாரு, கிடையாது, உன் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஏற்படுத்தி.
அப்ப பாருங்க ஒரு பந்தியை ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு. நம்ம வந்து கொஞ்சம் இதை எடுத்துக்கிட்டு அது கூட கொஞ்சம் எனக்கு இவ்வளவு கொடுத்தினா போதும் அப்படின்னு நினைக்கிறோம். ஏன்னா நம்ம புத்தி வந்து மாறாமல் இருக்கிறது. அதனால்தான் மனம் புதிதாக வேண்டும். இருக்கீங்களா? மனம் புதிதாக இந்த ராஜ்யத்துக்குள்ளே வந்திருப்பீங்க. குழாயா வச்சிருக்கிறாங்க, எவ்வளவு வேணா சாப்பிடலாம், எவ்வளவு வேணா இருக்குது, வேண்டிய அளவுக்கு இருக்குது. ஆனா நம்முடைய மனம் அதுக்கு இடம் கொடுக்க மாட்டேங்குது, நம்முடைய மனம் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்குது. நம்முடைய மனம் என்ன நினைக்குது? இல்ல இல்ல இல்ல, அது முடியாது, எப்படி அது முடியாது, எல்லாருக்கும் பத்துமா? ஏன்னா அந்த காலத்துல உட்கார்ந்து சாப்பிடும் போது எங்க வீட்டுல எல்லாம் பத்து பேர், நாங்க 9 பேர், அப்பா அம்மா 11, அப்புறம் கூட அவங்க இருப்பாங்க, எல்லாம் சேர்த்து ஒரு 10-15 பேர் சாப்பிடுவோம் ஒரு சாப்பாடு. அப்போ போனவுடனே டக்கு புக்குன்னு எடுத்து போடுவோம் பாருங்க. எங்க அம்மாலாம் சொல்லுவாங்க, எல்லாம் இருக்கிறாங்க பார்த்து, எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பார்த்து போடு. அப்போ சாப்பிடும்போது என்ன ஞாபகம் வந்துருச்சு? சாப்பிடும்போதே அத்தனை பேரையும் கவுண்ட் பண்ணணும், இன்னைக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க, அத்தனை பேருக்கும் இவ்வளோ பத்துமா, இதெல்லாம் பார்த்து கணக்கு போட்டு தான் பண்ணணும். மைண்ட் அப்படியே செட் ஆயிடுச்சு. அப்போ தொட்டுக்க வலிச்சுக்க அப்படிதான் வாழ்க்கை, அதில் பழக்கம் ஆயிடுச்சு. அதிலிருந்து பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசம்னா அதை யோசிச்சு கூட பார்க்கறதுக்கு மைண்டு வேலை செய்ய மாட்டேங்குது. அதனால தான் என்ன பண்றது, இது ஒரு வசனம் தேவை. இந்த வசனம் வல்லமையாய் கிரியை செய்து நம்முடைய எண்ணங்களை மாற்றினாதான் இந்த தேவனுடைய ராஜ்யத்தின் நன்மைகளை நாம் புசிக்க முடியும், இதில் வாழ முடியும். தேவனுடைய பரிபூர்ண சித்தம் நீங்கள் அதிலே வாழ்வது என்று, இந்த ஆசீர்வாதங்களை அனுபவிக்க வேண்டும் என்று, இந்த தேவனுடைய இந்த நன்மையான காரியங்களை முழுமையாக அனுபவிக்கணும் என்பதுதான் தேவனுடைய பரிபூர்ண சித்தமாய் இருக்கிறது. இருக்கீங்களா? அப்ப இந்த வசனம் எவ்வளவு, இந்த வசனம் தான் நம்ம புதுப்பிக்குது. அது போன வாரம் காமிச்சே இல்லையா, அந்த வசனம் தான் மனதை புதிதாக்குது. இந்த பழைய புத்திய புதிய புத்தியா மாத்துறது எது? கடவுளுடைய வார்த்தை. ஏன்னா இந்த கடவுளுடைய வார்த்தை தான் அந்த புதிய உலகத்துக்கு நம்ம அறிமுகப்படுத்துகிறது, இந்த புதிய ராஜ்யத்துக்கு, இந்த ராஜ்யத்தின் வாழ்க்கைக்கு. இந்த ராஜ்யத்தில் எப்படி இருக்குது, இந்த ராஜா எவ்வளவு பெரியவர், இவர் எவ்வளவு வல்லவர், இவ்வளவு நல்லவர், இவர் எவ்வளவு தாராளம் ஏராளமாக வைத்திருக்கிறவர், இவர் எப்படி செய்கிறவர் நமக்கு, இவர் என்ன நமக்காக விரும்புகிறார், இவருடைய திட்டம் என்ன, நோக்கம் என்ன, இந்த வாழ்வு எப்படிப்பட்டது என்பதை விவரிக்கிறது தான் இந்த வேத வசனம். அப்படி வாசிக்கணும். இது ராஜ்யத்தின் வார்த்தைகள், ராஜ்யத்தின் வசனம் அப்படியே சொல்லுது வேத வசனம், ராஜ்யத்தின் வசனம். இது வல்லமை உள்ள வசனம். எபிரேயர் 4:12 போன வாரம் வாசித்தோம் இல்லையா, தேவனுடைய வார்த்தை ஜீவன் உள்ளதாக இருக்கிறது, அது வல்லமை உள்ளதாக இருக்கிறது. இந்த ராஜ்யத்தின் வசனத்தை எப்படி வச்சிட்டாருன்னு தெரியும் கடவுளுக்கு, நம்மளெல்லாம் மாத்துறது ரொம்ப கஷ்டம்னு. அதனாலதான் என்ன பண்ணாரு, இந்த வார்த்தையை வச்சிருக்காரு நம்மளை மாத்துறதுக்கு. இந்த ஜீவனும் வல்லமை உள்ள வார்த்தையை நமக்குள்ள வர வச்சு, இந்த ஜீவனும் வல்லமை உள்ள வார்த்தை, எவ்வளவு ஜீவன் உள்ளது, எவ்வளவு வல்லமை உள்ளது, இதுதான் வானத்தின் பூமியும் உண்டாக்குனது, இதுதான் எல்லாத்தையும் சிருஷ்டித்த வார்த்தை, எல்லாத்தையும் உண்டாக்குன வார்த்தை. இந்த வார்த்தையை தான் மறுபடியும் அனுப்பிச்சு இந்த புதிய சிருஷ்டிப்பாக இருக்கிற நமக்குள்ள அனுப்பிச்சு புதிய ஒரு வாழ்க்கையை, புதிய எண்ணங்களை உருவாக்குவதன் மூலமாக புதிய ஒரு வாழ்க்கையை நமக்கு உருவாக்கி தரும்படியாக கடவுள் தம்முடைய வார்த்தையை அனுப்புகிறார். வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னாரு, ஆகாயவரி உண்டாக கடவுதுன்னாரு, புல் போன்றவர் உண்டாக கடவுதுன்னாரு, மரம் செடி கொடிகள் உண்டாக கடவுதுன்னாரு, ஆகாயத்து பறவைகள் மீன்கள் உண்டாக்கிறதுனார், உண்டாக்கிறது உண்டாக்கிறதுன்னு உண்டாக்குனவர் இப்போ அதே வார்த்தையை அனுப்பிச்சு நமக்குள்ள புதிய காரியங்களை உண்டாக்கும்படியாக, புதிய எண்ணங்களை உண்டாக்கி அதன் மூலமாக புதிய வாழ்க்கையை உண்டாக்கும்படியாக அவருடைய வார்த்தையே நமக்கு கொடுத்து வச்சிருக்கிறார். அப்போ இந்த வார்த்தை வல்லமை உள்ளது, எவ்வளோ வல்லமை உள்ளதுன்னு கொஞ்சம் காமிக்கிறேன் பாருங்க. உபாகமம் 8:3, அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, கர்த்தருடைய கையிலிருந்து வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீ உன் பிதாக்களும் அறியாதிருக்கிற மன்னாவினால் உன்னை போஷித்தார். ரொம்ப முக்கியமான ஒரு வசனம் பாருங்க. இதைத்தான் இயேசு பிசாசினால் சோதிக்கப்பட்ட போது அவரே கோட் பண்றார். பிசாசன் சொல்றான் இல்லையா, 40 நாள் சாப்பிடாம இருந்த இயேசுகிட்ட பார்த்து என்ன சொல்றான், அந்த கல்லுகளை அப்பமாக்குன்னு சொன்னப்ப இயேசு என்ன சொன்னார், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் சொன்னார். இந்த வசனம் எவ்வளவு முக்கியம்னா, இயேசுவை கோட் பண்ற அளவுக்கு, பிசாசை ஜெயிக்கிற அளவுக்கு அவ்வளவு வல்லமை வாய்ந்த ஒரு சத்தியம் இங்கே அடங்கி இருக்கிறது. அதனால கொஞ்சம் கவனிக்கணும் என்ன சொல்லப்படுகிறது. நீங்க இங்க சொல்லப்படுற காரியங்கள் கொஞ்சம்
துல்லியமாக கவனிக்கணும். ஏன்னு சொன்னால் இது நிறைய பேர் இதை தப்பாக எடுத்துக்கிறாங்க. ஏன்னா உன்னை சிறுமைப்படுத்தி, இஸ்ரேல் ஜனங்கள்கிட்ட சொல்கிறார், உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால கடவுள் வந்து மனுஷனை சிறுமப்படுத்துகிற வேலை அவருக்கு. கடவுள் வந்து மனுஷரை பசியினால் வருத்துகிற வேலை கடவுள் இதெல்லாம் பண்ணுறாரு. அன்னைக்கு ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தார் பாருங்க, கடவுள் ஆகாரம் என்னும் கோலை முறிப்பார், சாப்பாடை கட் பண்ணுவார், தண்ணியை கட் பண்ணுவார் ஆக்கும் அப்படி. அதுக்கு சில வசனங்கள்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு எல்லாம் பண்ணுறாரு. அதில் ஜனங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, கடவுள் என்னைக்கு நம்ம சாப்பாடை கட் பண்ணுறாரோ, நம்மளை என்ன பண்ணுறாரோ, இதெல்லாம் கடவுள் பண்ணுற வேலை தான் போல் இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. நான் சொல்லுகிறேன், சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தினா அர்த்தம் என்ன? சிறுமைப்படுத்தினா டு பிரிங் ஹியூமிலிட்டி இன் யூ, அதாவது உனக்கு தாழ்மையை கற்றுத்தர. கடவுள் ஏன் வனாந்திரத்தின் வழியாக கொண்டாடுறாருங்கன்னா சில காரியங்களை கற்றுத்தர முடியாது. ஏன்னா அவங்க சில காரியம் கற்றுக்கொள்ள வேண்டியதாரு. கடவுளை விட்டு ரொம்ப தூரம் வந்துட்டாங்க இவங்க, கடவுளை மறந்துட்டாங்க. எகிப்தில் வாழ்ந்து 400 வருஷத்துக்கு மேலே எகிப்திலே இருந்து தலைமுறை தலைமுறையாக ஆபிரகாமுக்கு ஆபிரகாமோட தேவன் பண்ண உடன்படிக்கை அதெல்லாம் மறந்து போயிட்டாங்க பாருங்க. இதெல்லாம் ஒன்றும் தெரியல, ஒரு தைரியம் இல்லை, ஒரு நம்பிக்கை இல்லை, ஒன்றும் கிடையாது பாருங்க. சுத்த ஜீரோ ஆயிட்டாங்க எகிப்தில இருந்து, அடிமையாக இருந்து வெளியே கொண்டு வர்றாரு. சரி, முதல்லேருந்து லெசன் எடுக்கணும்னு சொல்லிட்டு தான் எது வழியாக கொண்டாரு, எது வழியாக வனாந்தரத்தின் வழியாக 11 நாள் பயணம். அதுக்கப்புறம் போய் கானான் தேசத்தில் சேர்ந்துடலாம். அந்த 11 நாள் 11 நாள் இவ்வளோ குவிக்காக ஒரு கிராஷ் கோர்ஸ் மாதிரி வச்சு கடகடன்னு சில காரியங்களை சொல்லித்தரலான்னு கொண்டாடுறாரு. வேணுன்னே வனாந்திரத்தில் கொண்டாடுறாரு. ஏன்னா வனாந்திரத்தில் கடை கிடையாது, மார்க்கெட்டு கிடையாது, ஒன்றும் வாங்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. தண்ணி வேணுன்னா ஆண்டவரேன்னும் வேணுன்னு அங்கே கொண்டாடுறாரு. அதுக்கு தான் சாப்பாடு வேணுனா ஆண்டவரேன்னு, ஏன்னா எங்கள் காசு இருந்தால் கூட வாங்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு கொண்டாடுறாரு. ஏன்னா அவளுக்கு தாழ்மையை கற்றுத்த, உன்னை சிறுமைப்படுத்தின்றது வந்து உன்னை மட்டம் தட்டி உன்னை ஒன்றும் இல்லாமல் ஆக்குறது அப்படின்னு நினச்சக்கூடாது. நீங்கள் சிறுமைப்படுத்தினா இங்கிலீஷில் அப்படியே மொழிபெயர்த்திருக்காங்க, உனக்கு தாழ்மையை கற்றுத்தர முடியாது. தாழ்மைனா என்ன? என்னால் என்னுடைய பலன் இல்லை, என்னுடைய சக்தி இல்லை, என்னுடைய ஞானம் இல்லை, என்னுடைய அறிவு இல்லை, இதெல்லாம் கர்த்தரால் ஆனது. கர்த்தருடைய கிருபை அவருடைய காரண்யம் என்னை பெரியவனாக்கினது அப்படின்னு சங்கீதக்காரன் சொன்னது போல, அவருடைய கிருபை என்னை பெரியவனாக்குகிறது. அவருடைய கிருபையினால் நான் நல்லா இருக்கிறேன், அவருடைய கிருபையினால் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறது தான் வந்து தாழ்மை. ஒளிய ஒருத்தர் சொல்கிறார், 25 வருஷமாக அடியேன் அதே லேம்பர்ட்டா ஸ்கூட்டரை தான் ஓட்டி கொண்டிருக்கிறேன். அவ்வளோ தாழ்மை அவர். தாழ்மை வந்து உங்கள் ஸ்கூட்டருக்கு என்ன வயசுன்றதுனால இல்லை, அதை வச்சு உங்களுடைய தாழ்மையை சொல்ல முடியாது. நீங்கள் ஓட்டிக்கங்க வேணா. சிலருக்கு ஆன்டிக்கு பிடிக்கும், ரொம்ப ரொம்ப பழசாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும், தப்பே கிடையாது, ஓட்டுங்க. ஆனால் அதை வச்சு இதுதான் தாழ்மைன்னு சொன்னால் தப்பு. புதுசாக ஒருத்தன் ஸ்கூட்டர்னா உனக்கு பெருமை வந்துருச்சோ அப்படிங்கிறதுலாம் தப்பு. தாழ்மைங்கிறது வந்து இருதயத்தின் மனப்பான்மை. உங்களுடைய வாழ்க்கையை பற்றி என்ன எண்ணுகிறீர்கள் நீங்கள், எந்த சக்தி எந்த வல்லமை எந்த ஆற்றல்னால நீங்கள் நல்லா இருக்கிறீங்க அப்படிங்கிறத யோசித்து பார்த்துருக்கிறீங்களா? எங்கேருந்து எல்லாம் வந்ததுன்றதை யோசித்து பார்த்துருக்கீங்களா? அதை கற்றுத்தர்றதான் நான் கொண்டு வந்தேன்றார். அவங்க அதெல்லாம் யோசிக்கவே இல்லை பாருங்கள். நான் முழுக்க வேலை, அடிமைகளாக இருந்தாங்க, ஃபுல்லாக வேலை வாங்கிடுறது, நல்ல வேலை செஞ்சு களைச்சி வரும்போது கஞ்சியை ஊற்றுறது, சாப்பிட்டோன்னு இவனுக்கு தூக்கம் தள்ளி பேசாமல் போய் படுத்துறது, அடுத்த நாள் திருப்பி வேலைக்கு போக வேண்டியது, கடினமாக உழைக்க வேண்டியது, இத்தனை செங்கல் பண்ணுன்னா பண்ணி அவன் எல்லாம் உதவும் ஏ திருப்பி கஞ்சியை ஊத்துவாங்க, கஞ்சியை சாப்பிட்டு படுத்து சிந்திக்கிறதுக்கு எண்ணமே கிடையாது. கத்து சொல்லுவாங்க, சிந்தித்து பாரு எங்க இருந்து வருது எல்லாம். நீ யோசிக்கணும்ன்றதுக்காக, உனக்கு தாழ்மை கற்றுத்தரணுன்றதுக்காக நீ நினைச்சிட்டு இருக்க. என் கடின உழைப்பு, என் ரத்த வேர்வை, நான் வேர்வை சிந்தி சம்பாதிக்கிறனாக்கும், நான் இப்படி சம்பாதிச்சனாக்கும், அப்படி கடினமாக உழைச்சனாக்கும், இப்படி பண்ணனாக்கன்ற நான் உனக்கு காமிக்கிறேன் எங்கேருந்து வந்ததுன்னு. உன்னை சிறுமைப்படுத்தன்னு சொன்னால் உனக்கு தாழ்மையை கற்றுத்தர எங்கேருந்து வருது எல்லாம், நீ இல்லை நான் தான், என் மூலமாக தான் எல்லாம் வருதுன்றதை கற்றுத்தர முடியாதான் கொண்டு வந்தேன்றாங்க. அதான் அந்த சிறுமைப்படுத்தின்றதுக்கு அர்த்தம். அதான் நான் பெரியவன் இல்லை, கர்த்தர் தான் பெரியவர். அந்த பெரியவர்னால தான் நானும் இப்போ பெரியவர் ஆகிட்டு இருக்கிறேன். அவர் தான் என்ன பெரியவன் ஆக்குகிறார் அப்படிங்கிற அந்த தாழ்மை, அப்படிப்பட்ட ஒரு தாழ்மையை அவர் கற்றுத்தர்றார். அதுக்கு தான் கொண்டு வந்தேன்றார். சிறுமைப்படுத்தி பசியினால் வருத்தி, பசியினால் வருத்தினா பசியினால் சாகடிக்கிறதுக்காக கொண்டு வந்தார்.
கிடையாது. பசியினால் வருத்தின்னு சொன்னா இவன் பசியினால் சாகடிக்கிறார்னு அர்த்தம் கிடையாது. அவன் பசிச்சு வயிறு பசிக்க பசிக்க ஆண்டவரே சாப்பாடு எங்க அப்படின்னு கேட்கும் போதுதான் வானத்திலிருந்து மண்ணா வந்து பொழிகிறது. அப்ப அவன் பசிய உணர வச்சு, இவனுக்கு சாப்பாடு தேவைங்கிறத உணர வச்சு, அப்புறம் சாப்பாடு எங்கிருந்து வருதுங்கிறத காமிக்கிறார். அதைத்தான் பசியினால் வருத்தின்னு சொல்லிடுது. கடவுள் வந்து உன ன ஒரு சாடிஸ்ட் கிடையாது, உன வந்து நல்லா இருக்க உன பசியினால் வருத்த வைக்கிறது அப்படிலாம் கிடையாது. கிடையாது. அவர் என்ன சொல்றாரு, உனக்கு ஒரு தாழ்மையை கற்பிக்கிறோம், எல்லாம் எங்கிருந்து வருதுன்னு நீ பாக்குறோம், கடவுளத்தை இருக்கிறார் அங்கிருந்தான் வருதுன்னு. நான் ஒரு உடன்படிக்கையின் தேவை. உன் சாப்பாடு என் பொறுப்பு, உன் தண்ணி என் பொறுப்பு, உன் வாழ்வு என் பொறுப்பு, உன் சுகம் என் பொறுப்பு, நீ உயிரோடு இருக்கிறியா இல்லையாங்கிறது என் பொறுப்பு. அதை நான் பொறுப்பெடுக்கிறேன். நான் உன்னுடைய உடன்படிக்கையின் தேவனா இருக்கிறேன். உன்னுடைய தகப்ப நான் ஆபிரகாம் கூட நான் உடன்படிக்கை பண்ணினேன், நான் உன்னை காப்பேன். அதை நீ பார்க்கணும், அதை நீ உணரணும்னு சொல்லி அதுக்காக தான் கூப்பிட்டு வந்தேன்றார். வனாந்திரத்துக்கு அதுக்காக வனாந்திரத்துக்கு கூப்பிட்டு வந்துட்டு அங்கே பசியினால் அவன் பசி எடுக்கும்போது வானத்திலிருந்து மண்ணா பொழிகிறது. இந்த மண்ணாவை பற்றி நிறைய பேருக்கு ரொம்ப நம்புறது கேட்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒருத்தர் எழுதுறாரு பாருங்க, அந்த காலத்தில் வானத்திலேருந்து இந்த மாதிரி திடீர்னு ஏதோ உழுவமாக்கும், அதை எடுத்து ஜனங்க சாப்பிடுவாங்களாக்கும். அந்த காலத்தில் ஏதோ உழுந்துதான் வானத்திலேருந்து. எங்கே உழுந்தது? அதாவது இவருக்கு நம்ப முடியல, வானத்திலேருந்து கடவுள் உழவ வச்சாருன்னு நம்ப முடியல. சொல்கிறாரு இந்த மாதிரி அந்த காலத்து கதைகளில் இருக்குது, இந்த மாதிரி உழுந்ததாக்கும் வானத்திலேருந்து சொல்கிறாங்க, அது மாதிரி எடுத்து சாப்பிட்ருப்பாங்க அவங்க அப்படின்னு. எப்போ உழுந்தது அது? என்றைக்காவது ஒரு நாள் உழுந்தா பத்தாது. 40 வருஷமாக டெய்லி உழுந்தது இது. ஹலோ, 40 வருஷமாக டெய்லி உழுந்தது மண்ணா. இது கர்த்தர் செய்த ஒரு பெரிய அற்புதம். அந்த மண்ணா சும்மா ஒரு இது மாதிரி இருந்தது பாருங்கள். அதில் ஒன்றும் இருக்கிற மாதிரியே தெரில. அதில் அது சும்மா ஒரு பஞ்சு இது மாதிரி இருக்கும், அவ்வளோதான். அதை எடுத்து சாப்பிட்டாங்க. அதில் எவ்வளோ நியூட்ரிஷன் இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? அதில் வாழ்க்கைக்கு அதை சாப்பிட்டு நீங்கள் நல்லா இருந்துட முடியுமா? இப்போ டாக்டர்கிட்ட போனால் என்ன சொல்கிறாங்க? அதை சாப்பிடு, இதை சாப்பிடு, இது இவ்வளோ இருக்கணும், அது அவ்வளோ இருக்கணும், இத்தனை கிராம் இது சாப்பிடு, அத்தனை கிராம் அது சாப்பிடுன்னு எல்லாம் சொல்கிறாங்க. அந்த மண்ணால் என்ன இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? அந்த மண்ணால் எல்லா நியூட்ரிஷனும் இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதை எடுத்து சாப்பிட்டாங்க. ஒருவனும் பலவீனன் இருந்ததே கிடையாது. வீக்குன்னு ஒருத்தனும் கிடையாது. Come on.